டைரக்டர் அட்லி வந்து ஷாருக்கான வச்சு படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட நேம் வந்து ஜவான். ஹிந்தி படம் தான். நயன்தாரா அண்ட் யோகி பாபு கூட அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி படம்னா ஆப்வியஸ்லி தமிழில் கூட டப் ஆகும். இப்போ ரீசெண்டாக ஷாருக்கானோட பத்தான் படத்தோட ட்ரெய்லர் தமிழில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதே போல. பட் இந்த ஜவான் படத்தில் வந்த இஷ்யூ என்னன்னா, பழைய தமிழ் படத்தோட ப்ரொடியூசர் ஒருத்தங்க இந்த ஜவான் படம் வந்து அவங்களோட அந்த தமிழ் படத்தோட கதைகளத்தை காப்பி பண்ணியிருக்காங்கன்னு அந்த ப்ரொடியூசர் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அது என்ன படம், எதனால இந்த இஷ்யூ எல்லாம் கிரியேட் ஆச்சுன்னு இப்போ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். பை தி வே, அட்லிக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்ஃபேக்ட் அட்லியோட மூவிஸை பற்றி பொதுவாகவே பேசப்படும் பேச்சு என்னன்னா, அட்லி வந்து பழைய படங்களை காப்பி பண்ணி அதில் சில சேஞ்சஸை கொண்டு வந்து படம் எடுப்பாங்கன்னு ஜென்ரல் டாக்காகவே போய்கிட்டு இருக்கு. அதில் எக்ஸாம்பிள்ஸாக உள்ள படங்கள் எதுனா, 1986 ரிலீஸ் ஆன மோகன் அண்ட் ரேவதி நடித்த மௌனராகம். அதில் சில மாடிஃபை பண்ணி ஆர்யாவும் நயன்தாராவும் நடித்த ராஜாவணி படம் எடுத்ததாக சொல்லப்படுது. அடுத்து விஜயகாந்த் நடித்த செத்தவின் படத்தை விஜய்க்கு தெவி படமாக எடுத்துட்டாங்களாம். அண்ட் கமலோட அபூர்வ சகோதரர்கள் அண்ட் ரஜினியோட மூன்று முகம் படத்தையும் எடுத்து விஜய்க்கு மெர்சலாக்கிட்டாங்களாம். இதெல்லாமே பேசப்படும் விஷயங்கள் தான். இந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுல ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அப்படி வைட் ஆடியன்ஸால பேசப்பட்ட விஷயம் தான் இந்த படத்தோட கம்பாரிசன் எல்லாம். பட் இப்போ விஷயம் என்னன்னா, தமிழ் ப்ரொடியூசர் கிளைம்ஸ் அட்லி பிளேஜுவரைஸ்ட் விஜயகாந்த் ஃபிலிம் ஃபார் ஷாருக்கான்ஸ் ஜவான். பிளேஜுவிசம் அப்படின்னா, தி ஆக்ட் ஆஃப் காப்பிங் அனதர் பர்சன்ஸ் ஐடியாஸ் அண்ட் பிரிட்டன்டிங் தே ஆர் யுவர் ஓன். அதாவது மற்றவங்களோட ஐடியாலஜியை நாம நமக்கு சொந்தமானது போல காட்டிக்கிட்டோம்னா அது வந்து பிளேஜியரிசம் அப்படின்னு சொல்வாங்க. 2006 விஜயகாந்த் நடிச்ச பேரரசு படத்தோட ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயணன், அவங்க வந்து TFPC சொல்லப்படும் தமிழ் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அட்லிக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு நேர்மையான CBI ஆபீசர், அந்த கேரக்டரை பிளே பண்ணது வந்து விஜயகாந்த். ஒரு கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன்ல உள்ள ஆட்கள் வந்து கொலை செய்யப்பட்டுக்கிட்டே இதெல்லாம் செஞ்சது வந்து ஏதோ ஒரு அன்னோன் பர்சன். படம் போக போக அந்த அன்னோன் பர்சன் வந்து இன்னொரு விஜயகாந்த்னு தெரிய வந்துடும். அண்ட் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னும் சின்ன வயசுல பிரிஞ்சிடுவாங்கன்னு கதையில போக போக காட்டுவாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை களம். இப்போ ஜவான் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஜவானோட கதை களம் என்னன்னு எக்ஸாக்டா தெரியாது. பட் ஸ்பெகுலேஷன் என்னன்னா, ஷாருக்கான் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுல ஒன் ஷாருக்கான் வந்து ஆர்மி ஆபீசரா நடிச்சிருக்காங்களாம். ஆக்சுவலி என்ன கதைன்னு தெரியாது. பட் இதுதான் அந்த கதை, பேரரசு படத்தோட கதையை தான் காப்பி பண்ணிருக்காங்கன்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் கிளைம் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தின இன்வெஸ்டிகேஷன் நடக்கப்படும் TFPC மூலமா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதே போல பிகில் படத்துக்கு சம்பந்தப்பட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல KP செல்வான்னு சொல்லப்படும் டைரக்டரால பிகில் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே கேஸ் ஃபைல் செய்யப்பட்டது. பட் ஃபைனலி அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. எதுக்கு சொல்ல வந்தனா, அட்லிக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லயே இப்படிப்பட்ட இஷ்யூஸ் வந்ததுதான். பட் அதெல்லாம் கோலிவுட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா இப்போ அடுத்த கட்டத்துக்கு பாலிவுட்டுக்கு போயிடுச்சு. கோலிவுட்ல இருந்து பாலிவுட்டுக்கு போனாலும் இந்த காப்பி கட் பஞ்சாயத்து மட்டும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் ஜவான் படத்தோட டைரக்டர் அட்லிக்கும் அந்த படத்தோட கதைக்கும் சம்பந்தப்பட்டு நடந்த விஷயங்கள். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.